ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கோபம் வேண்டாம். இன்னொருவர் செய்ததை, சொன்னதை, நடந்து கொண்ட விதத்தை நினைத்து பார்க்கிறோம். அங்கே அவரை கசந்து கொள்ளுவதற்கும், அவர் மேல் கோபம் அடைவதற்கும், அவரை குறித்து எரிச்சலாய் இருப்பதற்கும் நமக்கு போதுமான காரணங்களும் நியாயங்களும் உண்டு. ஆனால் எரிச்சல் அடைவதனாலும், கசப்புணர்வோடு இருப்பதினாலும், மன வருத்தம் அடைவதனாலும் நமக்கு ஏதாவது நன்மை உண்டா? நிச்சயமாக இல்லை. ஆனால் நிச்சயம் தீமை உண்டு. கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், பகைமை உணர்வு, பதிலுக்கு பதில் செய்ய விரும்பும் மனோபாவம் ஆகியவற்றால் நாம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுவோம். இவைகளால் நம்முடைய முயற்சிகள், முன்னேற்றங்கள், சமாதானம், சந்தோஷம் ஆகியவை பாதிக்கப்படும். அப்படியானால் நாம் காணும் நியாயங்களும் சரியான காரணங்களும் நமக்கு நன்மையே அல்ல, தீமையே கொண்டு வருகின்றது என்பது தெளிவாகிறது. நினிவே மக்களின் பொல்லாத நடவடிக்கைகளின் விளைவாக யோனா தீர்க்கதரிசியின் உள்ளத்தில் கோபமும் எரிச்சலும் வருத்தமும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தையும் குடிக்கொண்டது. அவைகள் நியாயமானவைகளாக இருக்கலாம். ஆனால் அவைகளால் யோனாவுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக மன கஷ்டத்திற்குரிய நிகழ்வுகளே வந்தன. தேவ சமூகத்தை விட்டு ஓடவும், மீனின் வயிற்றில் நெருக்கப்படவும், தொடர்ந்து அமைதியற்ற மனநிலையோடு செயல்படவும் அவைகள் வழிவகுத்தன. தேவன் அவனை சரி செய்ய பலவிதங்களில் சிரமப்பட நேர்ந்தது. பல நேரங்களிலும் நம்மிடமுள்ள கோபம், எரிச்சல், கசப்பு, வெறுப்புணர்வு ஆகியவற்றுக்கு போதுமான காரணங்கள் இருப்பதையே நாம் பார்க்கின்றோம். அவைகளால் நமக்கு ஏற்படுகின்ற தீங்குகளையும் தீவினைகளையும் நாம் கவனிப்பதில்லை. சில நேரங்களில் சிலரால் ஏற்பட்ட தீங்குகள் அற்பமானவைதான். ஆனால் அந்த தீங்குகளை மன்னிக்காததால் ஏற்படும் தீங்குகளே ஏராளம். எனவே கசப்பு, கோபம், வெறுப்பு, விரோதம் ஆகியவற்றுக்கான காரணங்கள் எதுவானாலும் மனதில் கோபத்தையும் வெறுப்பையும் தங்கவிடாமல் தடுக்க வேண்டியது அவசியம். தேவனாகாத குணங்களை அப்புறப்படுத்த விரும்புகிறார். ஏனென்றால் அவைகளால் தீமையே அன்றி நன்மை எதுவும் இல்லை. சிந்தனைக்கு: உன்னை தாழ்த்துவது தாழ்மையின் அடையாளம். பிறர் தாழ்த்தும் போது தாங்கிக் கொள்வதே அதன் நிரூபணம். உன்னை தாழ்த்துவது தாழ்மையின் அடையாளம். பிறர் தாழ்த்தும் போது தாங்கிக் கொள்வதே அதன் நிரூபணம்.